ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1111 தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டரோட லாஸ்ட்டில் ஏசியன் ரோபோட் வந்து எலும்பி நடந்திருக்கும். அண்ட் சேம் டைம் ஐ எம் சாரி ஜாய் பையன் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த எல்டர்ஸுக்கும் ஜேன்ஸ் கடலில் ஃபைட் நடந்திருக்கும். டோரி ப்ரூக்கி ரெண்டு பேருமே எல்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணுறாங்க. அது எல்லாமே தரமாக இருக்குது. இப்படி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த சாப்டரில் இருக்குது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ரீசெண்டாக நம்ம சேனலில் லோகா வர்க்கூட்டும் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் தான் யூடியூப்புமே இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த அட்டாக்ல ராப் லூசி தள்ளி போய் விழுறான். வில போஸ்ட்லயே பாத்தீங்கன்னா நார்மல் ஃபார்ம்ல தான் விழுவான். சவனால எழும முடியாது, அசைய முடியாது, ஜஸ்ட் பேச மட்டும் தான் முடியும். கரெக்டா எங்க விழுறான்னா மார்ஸுக்கு முன்னாடி போய் விழுறான். இதை பார்த்தா மார்ஸ்மே நம்ம லூசி கிட்ட யோர்க் எங்கே இருக்கான்ட்டு. இப்போ இந்த பறவையை பார்த்தா ஜிம்பேவாக இருக்கட்டும் ஜூரவாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து நம்ம ஜிம்பே நம்ம சீக்கிரமாக கிளம்பியாக ஒன்றுட்டு அந்த பறவையை பார்த்தா ஜூரவுமே அது என்னதுன்னு கேட்குறான். இதுக்கடல ராப் லூசி எல்லாமே தெளிவாக சொல்கிறான் மார்ஸுக்கிட்ட. யோர்க்கு வந்து கமன் ரூமில் இருக்கான். அது வந்து பில்டிங்கோட ஃபோர்த்து ஃப்ளோரில் ஏ செக்ஷனில் இருக்குது. இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு ரெண்டு பேர் தப்பிச்சு போயிட்டுருக்காங்க, ஜூரோ ஜிம்பே. அண்ட் சேம் டைம் இந்த இடத்துல வந்து 5 ஸ்ட்ராகர்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க, 2 வேகப்பங்க இருக்காங்க. எல்லாருமே லபோ ஃபேஸோட பேக் எண்டில் போய் தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறாங்க. பேக் எண்ட் மூலமாக தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறாங்கன்ட்டு. அதே மாதிரி இந்த இடத்தோட பேஸ்மெண்ட்டில் 85 சைபர் போல் ஏஜென்ட் இருக்காங்க, 4 செரஃபின்ஸ் இருக்காங்க. வேகப்பங்கோட மெசேஜ் இன்னும் 6 நிமிஷத்தில் டெலகாஸ்ட் ஆக போகுதுட்டு. இதை கேட்ட மார்ஸ்மே வெல்டன் இதுக்கு மேலே எந்த ஒரு கொஸ்டின் கிடையாதுன்ட்டு பறந்து போக ட்ரை பண்ணுறான். அந்த டைம் ராப் லூசி என்னோட பார்ட்னர் வந்து உள்ளதாக இருக்கான், என்னோட பார்ட்னருக்கு நல்லாவே அடிபட்டுருக்குது, அவன் என்னமே கமன் ரூமில் தான் இருக்கான், அவனோட லைஃப்பை மட்டும் ஸ்பேர் பண்ணுவீங்களான்ட்டு. அதுக்கு வந்து பாசிபிளே கிடையாது, இன்செட்டை அழிக்க போக போஸ்டில் எந்த இன்செட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான்ட்டு. ஏன்னா இப்போ இவன் என்ன பண்ண போகிறான்னா அந்த டோட்டல் இடத்துமே அழிக்க போகிறான். ஸோ அதுக்குள்ளே தான் காக்கவும் இருக்கான். ஸோ அதனால தான் நம்ம ராப் லூசி இப்படி கேட்டிருப்பான். இப்போதைக்கு லூஃபி ஜேன்ஸை பார்த்துட்டு சிரிச்சிட்டே பேச ஆரம்பிக்கிறான். என்னால் நம்பவே முடியல, இது வந்து 2 வருஷம் ஆகிட்டு, உங்களை திரும்பி பார்த்தல எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்ட்டு. அதுக்கு அவங்க ரெண்டு பேருமே யூஸ் ராகாட்டு, எங்களால் உன்னை கண்டே பிடிக்க முடியல, உனக்கு எப்படி இந்த ஃபார்மை பற்றி தெளிவாக தெரியும், எல்பாஃபில் பேசப்படக்கூடிய கார்டோட ஃபார்மை பற்றி உனக்கு எப்படி தெளிவாக தெரியும்ட்டு, உன்னோட அவுட்ஃபிட்டுமே எங்களுக்கு ஃபேமிலியராக இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம லூஃபி நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு தெளிவாக தெரியல, நம்ம இதை பற்றி அப்புறமா பேசலான்ட்டு. இப்போதைக்கு லூஃபிக்கு முன்னாடி ரெண்டு எல்டர்ஸ் இருப்பாங்க, வார்குரி அண்ட் சேம்டம் சாட்டன். ஸோ அதில் வார்குரி ஜேன்ஸி. நம்ம சாட்டன் என்ன சொல்கிறான்னா பேடு காம்பினேஷன்ட்டு, நமக்கு அங்கங்கே டீஸ் பண்ணுறாங்க, ஜாய் பைக்கும் ஜேன்ஸுக்கும் சம்மதம் இதுக்குன்ட்டு. ஏன்னா ரெண்டு எல்டர்ஸுமே சொல்கிறாங்க பாருங்க, ஜேன்ஸா பேடு காம்பினேஷன்ட்டு. லூஃபி கூட அந்த ரெண்டு ஜேன்ஸ் இருக்கிறது பேடு காம்பினேஷன். எல்லாரும் எங்க இருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம டோரி புருக்கி ரெண்டு பேருமே ஹானை யூஸ் பண்ணி எல்லாருமே கிளம்ப சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக இப்போதைக்கு இவங்க வந்தது லூஃபி கண்டு தான். ஸோ லூஃபியை பார்த்தாச்சு, லூஃபியை வந்து கூட்டு போக வேண்டிய வேலை தான், இதுக்கப்புறம் யாருமே ஃபைட் பண்ண தேவையில்லைன்ட்டு ஹானை வச்சு ஊதுறாங்க. ஸோ இந்த சவுண்டை கேட்ட எல்லா ஜென்ஸுமே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க, இதுக்கப்புறம் நம்ம ஃபைட் பண்ண தேவையில்லைன்ட்டு. நம்ம இதுக்கப்புறம் எந்த ஒரு மரன்ஷிப்பையும் அட்டாக் பண்ண தேவையில்லை, அதில் எந்த ஒரு ட்ரெஷர் இல்லைன்ட்டு எல்லா ஜென்ஸுமே போக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த வார்குரிமே நீ எஸ்கேப் சிக்னல் கொடுக்குறியா,
அப்போ நானுமே கொடுக்குறேன், உங்கள் எஸ்கேப் பண்ண விடாத அளவுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறேன்ட்டு ஹாக்கியை வந்து அவர் ரோர் கூட இன்ஃபியூஸ் பண்ணி கத்த ஆரம்பிக்கிறான். ஸோ அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இவன் சென்டரில் இருக்கான், அந்த ஐலண்டோட சென்டரில் இருக்கான், பட் மொத்த ஐலண்டுமே கவர் பண்ணுது அந்த ஹாக்கி. ஈவன் வார் ஷிப்பில் இருக்கக்கூடிய மரன்சால கூட ஃபீல் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஹாக்கி ரோரை யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ணியிருக்கான். இதை பார்த்ததுக்கப்புறம் லூஃபியோட கண்ணாக இருக்கட்டும், தொப்பியாக இருக்கட்டும், அதே மாதிரி ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், செப்பலாக இருக்கட்டும், அப்புறம் நெஞ்சில் ஒரு ஸ்கார் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாமே வெளியே வருது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க லூஃபியோட கண் வெளியே வர மாதிரி. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி போக ஆரம்பிக்குது எல்லாமே, அதாவது இவன் உடம்பு விட்டு எல்லா பாடி பார்ட்ஸுமே வெளியே போக ஆரம்பிக்குது. இதை பார்த்து டோரி புருக்குமே சாக்க வராங்க, டக்குன்னு எல்லா பாடி பார்ட்ஸையும் ஒன்றா சேர்த்து வச்சு லூஃபிக்குள்ளே வந்து ஒன்றா சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வாட் அ ஃபன்னி பாடின்னு சொல்கிறாங்க, ஏன்னா லூஃபியோட பாடி வந்து அது பாட்டுக்கு மூவ் ஆகுது ரியாக்ட் ஆகி. அதுக்கப்புறம் லூஃபி இப்போ சேர்ந்ததுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் தட் வாஸ் க்ளோஸ் இன்ட்டு சிதுக்கடையில் ரெண்டு பேருமே சாக்க வராங்க, ஜெயின்ஸ் ரெண்டு பேருமே சாக்க வராங்க, கலர் ஆஃப் சுப்ரீம் கிங் ஹாக்கின்ட்டு. யார் இவன் கேட்க போஸில் வேர்ல்டு கவர்மெண்டில் இருக்கக்கூடிய டாப்பான ஆளுன்ட்டு. அதுக்கப்புறம் வார்க்குறி அவனோட ஹானை பிளேடாக மாற்றிக்கிட்டு அட்டாக் பண்ண வாரான். சிதை பார்த்த டோரி புரூக்கி சாவ்லின் சன்ஷீல்டை வச்சு தடுக்கிறாங்க. ஸோ அந்த டைம் வார்க்குறி கேட்குறான், வார்க்குறி பேச ஆரம்பிக்கிறான், நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஸ் கூட செட்டில் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது, அண்ட் சேம் டைம் உனக்கு இவன் யாருன்னு தெளிவாக தெரியுமான்ட்டு. அதுக்கு அவங்க ரெண்டு பேருமே அஃப்கோர்ஸ் எங்களுக்கு தெளிவாக தெரியும், இவன் வந்து எங்களோட ஃப்ரெண்டுன்ட்டு. அதுக்கப்புறம் வார்க்குரிய அட்டாக் பண்ணி பின்னாடி தள்ளுறாங்க, அந்த டைம் சாட்டன் அவங்க செத்தியே ஆகணும் பிஃபோர் நீங்கள் அவனை வேறு ஏதாவது சொல்லி கூப்பிட்றதுக்கு முன்னாடி, வேர்ல்டோட ஹிஸ்ட்ரியிலேருந்து அழிஞ்சு போனால் வேறு ஏதாவது வச்சு கூப்பிட்றதுக்கு முன்னாடி அவன் இங்கே செத்து போயாகணுன்ட்டு டக்குன்னு ஒரு அட்டாக் பண்ணுறான். இதை பார்த்து லூஃபியுமே வாட்ச் அவுட், அது வந்து பாய்சன்ட்டு. ஸோ கரெக்டாக டக்குன்னு நம்ம லூஃபி என்ன பண்ணுறான்னா பக்கத்தில் வந்து ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தை எடுத்து அதை பார்த்தீங்கன்னா பேஸ்பால் பேட்டாக மாற்ற ஆரம்பிக்கிறான். நான் சம்மரில் சொல்ல போச்சில் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், லூஃபி அவனே பேஸ்பால் பேட்டாக மாட்டியிருப்பான்ட்டு, பட் அப்படி கிடையாது, பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது அதை பிடுங்கி அதை பேஸ்பால் பேட்டாக மாற்ற ஆரம்பிக்கிறான், அதுவும் கலர்லாம் பண்ணுறான். ஸோ அந்த பேஸ்பால் பேட்டாக இருக்கட்டும், அவன் தலையில் இருக்க தொப்பியாக இருக்கட்டும், தலையில் இருக்கக்கூடிய தொப்பியாக இருக்கட்டும், அதில் 56 நம்பர் இருக்குது. நீங்கள் ஒன் பீஸை ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பரை நோட் பண்ணியிருப்பீங்க. லூஃபியோட சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே அவன் எந்த ஒரு ட்ரெஸ் போட்டாலுமே 56 இருக்கும், அண்ட் சேம் டைம் இப்போ 56 டீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான மீனிங்கை நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன், அது வந்து இந்த நம்பரோட மீனிங்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் போடுவேன், இன்றைக்கி நைட் ஒரு ஷார்ட்ஸ் ஓடும், அந்த ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 56 மீனிங் என்னென்னு போடுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போதைக்கு லூஃபி பேஸ்பால் பேட்டை வச்சு அந்த அட்டாக்கை அட்டாக் பண்ணி திருப்பி அனுப்பிவிட்டுறது தான். அதுக்கப்புறம் லூஃபி உன்னோட பாய்சனை நீனே டேஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு, பட் சடனாக பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ப்ளோட் ஆகுது, அது பாய்சன் கிடையாது எக்ஸ்ப்ளோட் ஆகுது. இதை பார்த்தா லூஃபி ஷாக் ஆகிறான், அண்ட் சேம் டைம் ஃப்ளேம் எல்லா இடத்துமே கவர் பண்ண ஆரம்பிக்குது. உடனே நம்ம டக்குனுங்க தப்பிச்சு போய் ஆகணும், லூஃபி சொல்கிறான் அவங்க வந்து இம்மோட்டல் தான், அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம கிளம்பி போயிடலான்ட்டு. அதுக்கு அவங்களுமே ஷாக் ஆகுறாங்க, எப்படி அவங்க இம்மோட்டல்ன்ட்டு. அதுக்கு எனக்கு தெளிவாக தெரில, நான் என்ன தான் அட்டாக் பண்ணலுமே, நான் என்ன தான் அட்டாக் பண்ணாலுமே அவங்க திரும்பி வந்துக்கிட்டே இருக்காங்கன்ட்டு. ஸோ அதுபடி அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் எந்த ஒரு பவராக இருக்கட்டும் எந்த ஒரு ரேஸாக இருக்கட்டும் இப்படி இம்மோட்டலாக மாற்ற முடியாதுன்ட்டு ஜெயின் சொல்கிறாங்க. ஸோ இங்கேயும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஸோ எனக்கு தெளிவாக தெரில, நமக்கு இது ஃபியூச்சரில் தான் இன்னுமே தெளிவாக சொல்ல ஆரம்பிப்பாங்க எதுக்கு இப்படி சொல்லியிருக்காங்க ஜெயின்ஸ்ன்ட்டு. ஏன்னா ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமான நாலேஜ் இருக்குது, ரொம்ப வருஷங்கள் வாழக்கூடிய ஆட்கள், அவங்களே இப்படி சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும். ஸோ பின்னாடி பார்க்கலாம். இப்போ நாமியை கமிப்பாங்க, நாமி ஜிம்பே கிட்ட பேசிட்டு இருக்கா, ஜிம்பே சீக்கிரமாக வந்துட்டு அதுக்கு நாங்கள் வந்துட்டு இருக்கோன்ட்டு ஜிம்பே சொல்கிறான். அதுக்கப்புறம் பானியை கமிப்பாங்க, பானி ஜேன்ஸோட சிப்பு கிட்ட வந்துட்டா, பட் வந்தாலுமே அந்த சிப்பு கிட்ட 3 வைஸ் அட்மிரல்ஸ் இருக்காங்க பானியை கில் பண்ணுறதுக்காண்டி. இப்போதைக்கு எல்டரான மார்ஸ் வந்து யோர்க்கை பார்த்துட்டு மானிட்டர் எங்கே இருக்குன்ட்டு, பட் அவளுக்கு தெளிவாக தெரில இது எல்டருன்ட்டு, அதனால அவள் சாக்க ஆரம்பிக்கிறான் மான்ஸ்டர். அண்ட் சேம் டைம் இது பேச ஆரம்பிக்குது, நீ யாரு, என்னை விட்டு தள்ளிப்போ, இந்த இடத்த விட்டு தள்ளிப்போன்ட்டு பயப்பட ஆரம்பிச்சுட்டு இருக்கா யோர்க்கு. அதுக்கப்புறம் வார் ஷிப்பில் இருக்கக்கூடிய கிஷோரை காமிப்பாங்க, கிஷோரை சுற்றி ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க, எல்லாருமே கிஷோர் உங்களோட ஊன்ஸை காமிங்க, நாங்கள் வந்து ஹீல் பண்ணுறோன்ட்டு. அதுக்கு அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அடிபட்டு இருக்குது, அதுவும் டீப்பாக இருக்குது, நான் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும், என்னை வந்து ரெஸ்ட் எடுக்க விடுங்கன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிப்போர்ட் வர ஆரம்பிக்குது, எல்லா மரன் ஷிப்புக்குமே ரிப்போர்ட் வர ஆரம்பிக்குது, ஜேன்ஸை விட மிகப்பெருசாக ஏதோ ஒன்று வந்துட்டுருக்குது இந்த ஐலண்டுக்குள்ளே அப்ரோச் ஆகிட்டுருக்குன்ட்டு. ஸோ அதுவுமே நார்த்து ஈஸ்ட்டு நார்த்து வெஸ்ட் கோஸ்ட்டுக்கிட்ட வந்துட்டுருக்குன்ட்டு. ஸோ அப்போ தான் நமக்கு தெளிவாக காமிக்கிறாங்க அந்த ஏசியன் ரோபோட் வந்து திரும்பி ஆக்டிவேட் ஆகிருக்குது, அதை சுற்றி ஃப்ளேமால் கவர் ஆகிருக்குது, பட் அதுக்கு ஒன்றுமே ஆகவே இல்லை, அது ஜஸ்ட் நடந்து வந்துட்டு இருக்குது, நடந்து வந்துட்டு இருக்க டைமில் பேசிட்டு இருக்குது, வாய்க்குள்ள முணங்கிட்டு இருக்குது. அது என்னன்னா ஐ எம் சாரி ஜாய் பாய்ன்ட்டு. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாய் பாய்க்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாருமே ஜாய் பாய் கிட்ட சாரி கேட்குற மாதிரி தான் நமக்கு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, இது ஒரு மிகப்பெரிய மிஸ்டியாக இருக்குது, எதுக்கு எல்லாருமே ஜாய் பாய்க்கு சாரி கேட்குறாங்கட்டு. ஸோ அது எல்லாத்தையுமே ஓட ரிவீல் பண்ணால் நமக்கு தெளிவாக தெரியும், அண்ட் சேம் டைம் இந்த இடத்துலையுமே ஒரு தப்பு சொல்லியிருப்பேன், நான் வந்து இதுக்கு முன்னாடி
முன்னாடி சம்மரி வீடியோ போட்டிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏசியன் ரோபோட்டே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அட் சேம் டைம் ஜெயின்ஸை விட என்னோட மிகப்பெருசாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அது தப்பு. இந்த ஏசியன் ரோபோட் தான் ஜெயின்ட விட மிகப்பெருசாக இருக்குது, அதுதான் உள்ளே வந்துட்டு இருக்குது. ஸோ அதை தான் கொஞ்சம் மாற்றி சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போதைக்கு இந்த சாப்டரை முடிக்கிறேன். இதுக்கப்புறம் 3 வாரத்துக்கு எந்த ஒரு சாப்டர் வராது. நாளைக்கு ஒன் பீஸில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எபிசோடை போட்டுடலாம். நான் எப்பவுமே சண்டே கரெக்டாக போட்டுருவேன், பட் சண்டே வேறு வீடியோ போட்டேன், அதுக்கப்புறம் 2 நாளுமே வேறு வேறு வீடியோ போட்டிருக்கேன். நாளைக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ போட்டுடலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பாய்.